எல்லாமே பட்டம் வாங்கிட்டாங்க நாங்க மட்டும்தான் வாங்கலை சுத்தி கித்தி பாத்துவாங்க பார்த்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு மசூதி வேணும்னு கேட்டாங்க இந்த கேஸ் வந்து ஸ்டேல இருந்தது கொஞ்சம் கூட எங்களுக்கு அந்த மனசாட்சி இல்லாத எங்களை ரொம்ப இது பண்ணிட்டாங்க எங்களை ஒருத்தர் இறஞ்சதும் போயிட்டாரு அந்த மன உளைச்சல் ஒரு பையன் எதுனால இறந்துட்டா இடிச்சிட்டு எங்க இடம் இது இன்னைக்கு வெளியில போகணும் இது வரைக்கும் கிடக்குது ஐயா அந்த உழைப்பு எங்க உழைப்பு எல்லாமே தான் நாங்க போட்டோம் ஒரு ஒருபா கூட எங்களுக்கு கிடைக்கல புக் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசிட்டாங்க சாப்பாடு சாப்பிடற நேரத்தில் சாப்பாடே கொண்டாந்து வெளியே கொட்டிட்டு போயிட்டாங்க நாங்க ஆனுவல் எக்ஸாம்க்கு எல்லாம் ரோட்ல படிச்சோம் யாருக்குமே இந்த மாதிரி நிலமை சத்தியமே வரக்கூடாது பொம்பளைங்களெல்லாம் இழுத்து விட்டுட்டு அவங்க செஞ்சாங்க அவ்வளோ ஆராய்ச்சி குடும்பத்தோடு சாவணமாக ரோட்டில் தான் நாங்கள் சாப்பிட்றோம் ரோட்டில் தான் நாங்கள் பழகுறாங்க எங்க பார்த்து எங்க வீட்டில் பார்த்து ஒரு கூட வழி இல்லாத நம்ம ரோட்லயே உக்காந்து கிடக்குறோம் யாரு வீட்டுக்கு போனாலும் இங்க போவாதீங்க அங்க போவாதீங்கன்னு திட்டுறாங்க எங்களை இது எப்படித்தான் முடிவு தெரியல எங்களுக்கு எங்களுக்கு ஊடு ஓட எங்களுக்கு ஒருத்தண்டு வருஷத்துலேருந்து எங்கள் மாமனார் இருக்கிறார் ஐயா நான் என் பா எங்கள் வீட்டுக்காரர் இங்கே தான் பிறந்து வளர்ந்தார் இந்த ஸ்கூலில் தான் படித்தார் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான் எட்டாவது வரைக்கும் படித்தார் அப்போது கோர்ட்டில் வந்து எங்கள் இடனு இந்த நாங்கள் வந்து இந்த இடத்துல இருந்தே இருந்தோம் அவனுக்கு வந்து இந்த இடம் எங்களுதுன்னு சொல்லி போனேன் நாங்கள் கோர்ட்டில் பாதாளி அவனுக்குள்ள இடத்தையே அவனுக்கு காட்டலை ஜட்ஜே விசாரணை பண்ணி இந்த வருஷத்து அப்போ அவர் கேட்டார் ஏமா இந்த இவ்வளோ இந்த இடத்துல நாற்பத்தஞ்சு கிரவுண்டு இந்த இடம் இந்த நாற்பத்தஞ்சு கிரவுண்டில் நீங்கள் மட்டும் ஏமா இல்லை ஐயா எங்கள் மாமனார் வந்து அப்போ வசதி கிடையாது அவங்களுக்கு பட்டா உங்களுக்கு இது இல்லை ஐயா அப்போதுலேருந்து அப்போ அந்த ஜட்ஜ் ஐயாவே கேட்கலாரு எங்களை நீங்கள் ஓடி வீட்டில் இருக்கிறீங்களா ஓலை வீட்டில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க கேட்டால் ஐயா நாங்கள் ஓலை வீட்டில் தான் இருந்தோம் அந்த நாளில் வந்து நாங்கள் சாப்பாட்டு கூட வழி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்போ எப்படி ஐயா அவங்க ஏன்னால் இருக்கிற இடம்லாம் அந்த இடம் தான் ஐயா எல்லாமே பட்டா வாங்கிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் வாங்கலை வாங்களே ஐயா நாங்கள் சொல்லி சொன்னோம் இவங்க வந்து என்ன பண்ணுனுங்க ஐயா சுற்றி கித்தி பார்த்தாங்க பார்த்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு மசூதி வேணும்னு கேட்டாங்க கேட்டதுக்கு என்ன சொன்னோம் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு முருசாமின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டார்ம்மா உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த இடத்துல அப்டேஷன் இருக்குதம்மான்னு கேட்டார் ஐயா எங்களுக்கு வந்து எல்லாமே சாமி தான் நாங்கள் வந்து இருக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம் நாங்கள் அனுமதி கொடுத்ததுனால கொஞ்சம் நாள் இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இடம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு கோர்ட் மூலிமா இது விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்து இந்த கொரோனா டைமில் நாங்கள் யாருமே வந்து நாங்கள் வந்து போக முடியல மூணு வீட்டை மூணு பேர் சாகும் எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் இவங்க வீட்டில் பக்கத்து வீட்டு அதான் மூணு அம் எல்லாமே இறந்துட்டாங்க அந்த அந்த டைமில் வந்து கோர்ட்டை லீவ் ஆகிப்போச்சு அந்த காரணத்தை வச்சு எங்கள் வீட்டை வந்து டிலே பண்ணி அதான் நாங்கள் போவாததுனால இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார் என்ன அதுக்கப்புறம் நாங்கள் கேஸ் போட்டு இந்த கேஸ் வந்து ஸ்டேல இருந்தது ஸ்டேல இருந்த கையால் எங்கள் வீட்டை வந்து இது மாதிரி அநியாயம் பண்ணிட்டாங்க பசங்க வீடெல்லாம் எடுத்துட்டு தாசி தாலை வச்சு எடுத்து போலீஸோடு வச்சு எங்களை மாதிரி இது பண்ணாங்க சார் எங்களை நாங்கள் வந்து கேட்டோம் எங்களுக்கு கொஞ்ச நாள் ஒரு நாள் டைம் கொடுங்க ஒரு வாரம் டைம் கொடுங்க கெஞ்சி கேட்டு அழுது எல்லாமே அழுது வீடு இருக்குது ஐயா கொஞ்சம் கூட எங்களுக்கு அந்த மனசாட்சி இல்லாத எங்களை ரொம்ப இது பண்ணிட்டாங்க எங்களை என் பிள்ளைங்கள்லாம் அந்த படிப்பு எவ்வளோ படிப்பு மன உளைச்சல் ஆகி ஒருத்தர் இறந்தே போயிட்டார் ஐயா அந்த மன உளைச்சல் பக்கத்தில் அந்த அண்ணா இருந்தவர் அவங்க வீட்டிலேயே இறந்துட்டாங்க ஐயா இது இதுக்கு எது தான் முடிவு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இடிச்சிட்டு எங்கள் இடம் இது நீங்கள் வெளியில் போங்களோ இது இது வரைக்கும் கிடக்குது ஐயா நாங்கள் வீடு எங்கள் சொந்தக்காரர் வீட்டில் கிடக்குற ஐயா நாங்கள் இதுக்கு இதனால் நல்ல இது வரோம் நல்லா வரோம் எங்களுக்கு சொல்லிட்டு இதனால் நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா நாங்கள் தொண்ணூறு வருஷமாக இருக்கிறோம்ப்பா என் பிள்ளைங்கள்லாம் இங்கே தான் பிறந்தது ஒரு பையன் எதனால இறந்துட்டான் என்ன செய்யுதுன்னு தெரில எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ ஈடுச்சுட்டாங்க தொண்ணூறு வருஷமா இருந்து எல்லா பிள்ளைங்களும் இங்கே தான் பிறந்தது எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணியும் எனக்கு பிரயோஜனமே இல்லாத போயிடுச்சு எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டார் அதுக்கு பிறகு எங்கள் மாமனார் மாமியார் இறந்துட்டாங்க என் பையன் இப்போ தான் இறந்தான் போனவன் நேற்று தான் எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணாங்கோ அதான் வீடு இடிச்சு வீடு இடிச்சுட்டாங்களேன்ற ஒரு தைரியம் தான் அவனுக்கு மன உளைச்சல் தான் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை இதுக்கு ஒரு வழி வேணுங்கோ எனக்கு எதுனாச்சும் ஒரு வழி வேணும் வீடு திரும்ப கிடைக்கணும் எனக்கு கிடைச்சா தான் நல்லது நான் என் கடைசி காலமும் இதே இடத்துல போகணும் எங்கள் மாமனார் மாமியார் காலத்துலேருந்து நான் இங்கே இருக்கிறேங்க நான் எங்கள் மாமியார் மாமனாருடைய அப்பாவும் இங்கே தான் இருந்தார் நாங்கள் எங்கள் கூட என் வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க ஏழு பேர் ஏழு பேருமே இங்கே தான் இருக்கிறாங்க எல்லாருமே இப்போ வீட்டு வசதி எதுவுமே இல்லாமல் இவருக்கு இப்போ பொண்டாட்டி இல்லை நாலு பொம்பளை பசங்க எல்லாம் எங்க நாங்கள் தான் பார்த்துன்னு எல்லாம் எங்கள் கூட தான் இருந்தது இந்த உழைப்பு எங்கள் உழைப்பு எல்லாமே இதில் தான் நாங்கள் போட்டோம் ஒரு ரூபாய் கூட எங்களுக்கு கிடைக்கல அந்நியத்துக்கு எல்லா பொருளையும் கொண்டாந்து இந்த மாதிரி நாசம் பண்ணி போட்டாங்க நாங்கள் நடுத்து நிற்கிறோம் இப்போ எங்களுக்கு ஒரு ஜீவாதாரமே கிடையாது எல்லா பொம்பளை பசங்களும் எங்கே போகிறது எங்கே வருதுன்னு தெரியாமல் நின்று இருக்கிறாங்க எல்லா போர்லையும் அந்த நிமிஷமே கொண்டாந்து போட்டானுங்க ஆக்கணும் சாப்பாடு சாப்பிட்ற நேரத்தில் சாப்பாடே கொண்டாந்து வெளியே கொட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் என்ன செய்யுதுன்னு தெரில கடவுள் விட்டமொழின்னு சொல்லிட்டு ரோட்டில் தான் இப்போ நிற்கிறோம் நீங்கள் தான் எங்களுக்கு எதனால் பார்த்து செய்யணும் காரணம் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தாங்க முஸ்லீம்காரங்க தான் பண்ணாங்க கூட போலீஸ்காரங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல கரண்ட்டை கட் பண்ண வந்தாங்க நாங்கள்லாம் பொம்பளைங்க போய் நிற்கிறோம் பொம்பளைங்களெல்லாம் இழுத்து விட்டுட்டு அவங்க செஞ்சாங்க அவ்வளோ ஆராய்ச்சகம் இதுக்கு காரணம் முக்கியமாக எங்களுக்கு கவர்மெண்ட்டு எங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஆதரவு கொடுக்கல நான் செய்யுதுன்னு தெரியாமல் அப்படியே அப்படி அப்படின்னு நின்றுட்டோனா பொம்பளை பசங்களெல்லாம் இழுத்து கொண்டாந்து விட்டாங்க கையெல்லாம் கீறி துணியெல்லாம் கிழித்து என் பசங்களை கல்யாணம் பொண்ணு துணியெல்லாம் கிழித்து கையெல்லாம் கீறி கொண்டாந்து விட்டாங்க அந்த நேரத்துலலாம் வீடியோ எடுத்து போட்டோம் அப்படிதான் நாங்கள் உட்கார்ந்தோம் மழையில் வரக்காந்தோம் அப்போ மழை வேறு வந்துடுச்சு அந்த நேரம் மழையிலே நாங்கள் இருந்தோம் எங்களுக்கு இடம் தாங்க வேணும் என் பிள்ளைங்க ஆமாம் இங்கே தான் நாங்கள் இருந்தோம் எங்களுக்கு வேற இடம் தெரியாது நாங்கள் இது வரைக்கும் நான் வந்ததுலேருந்து இந்த இடத்துல தான் இருக்கிறோம் நாங்கள் எங்கள் பசங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு இதை விட்டாக்கா வேறு வழி தெரியாது படிப்பு இருக்குது பொம்பளை பசங்கள் இருக்கிறாங்க அவங்க படிக்கணும் காலேஜ் படிக்குது ஸ்கூல் படிக்குது எல்லா பிள்ளைங்களும் இப்போ தான் இருக்கிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் தங்கிட்டு இப்படி கொண்டாந்து பசங்களை சொந்தக்காரர் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கொண்டாந்து விட்டுட்டு போகிறோம் நாங்கள் எல்லாம் இங்கே தான் படிச்சோம் எல்லாத்துக்கும் அப்படியே ஆதாரமும் இருக்குது நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த இடத்துல தான் இருக்கிறோம் திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் புக்ஸு எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசிட்டாங்க எங்களால் படிக்கவே முடியல இப்போ நினச்சா கூட எங்களுக்கு வேதனையாக இருக்குது எல்லாம் எங்களால் சுத்தமாக கான்சென்ட்ரேஷனே போக மாதிரி எங்களுக்கு படிப்பில் எங்களுக்கு இதே தான் இருக்குது டாட் எல்லாமே இங்கே தான் இருக்குது எங் திடீர்னு வெளியே தூக்கி போட்டால் நாங்கள் எங்கே போய் படிக்கிறது எங்களுக்கு ஆன்வல் எக்ஸாம்லாம் இருந்தது நாங்கள் ரோட்டில் நின்று தான் படித்து எழுதணும் போய் எங்களுக்கு யாருமே அப்போ இல்லை நாங்கள் ஸ்கூல் தான் படிச்சுன்னு இருக்கோம் எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லா புக்ஸும் ரோட்ஸும் எல்லாம் வெளியே தொக்கின்னு போயிட்டு போட்டாங்க நாங்கள் ஆன்வல் எக்ஸாமுக்கு எல்லாம் ரோட்டில் உட்காந்து படித்தோம் யாருக்குமே இந்த மாதிரி நிலமை சத்தியமாக வரக்கூடாது நான் வந்து இங்கே தான் ஆட்டோ ஓட்டுறேன் இங்கே தான் இருந்து கல்யாணம் ஆச்சு எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது எங்கள் அப்பாவுக்கு வந்து எண்பது ஆகுது இங்கே தான் இறந்தார் காலகாலமாக நாங்கள் இருக்கிறோம் எனக்கு வந்து நாலு பொம்பளை பசங்க நரக வேதனை பண்ண குழந்தை கூட்டி எல்லாத்தையும் வளச்சி தூக்கி போட்டு சாப்பாட்டு சாப்பிட்ணும் அந்த குழந்தை இந்த குழந்தை அதுக்குள்ளே கூட வளர்ச்சி போட்டாங்க இப்போ படிப்பு கிடிப்பு இல்லை இதுவா எங்கே இதுவா எங்கேயா படிக்கிறோம் சாப்பிட்றோம் கால காலமாக வாழ்ந்தது எங்கள் அப்பா காலத்துலேருந்து இவங்க கேட்டுதுன்னா தெரியுமா ஐயா உங்களுக்கு எந்த டிஷ் இது வந்து பொறுப்புக்கு இடம் ஐயா இது ஃபுல்லாக வந்து காலி மைதானம் நாங்கள் அங்கே தான் வந்து இருந்து பாத்ரூமில் ஒன்று இங்கே போகிற இடம் அதில் வந்து நாங்கள் வந்து வந்து சும்மா ஒரு இடத்த பார்க்க வந்தாங்கோ அப்போ வரப்போ இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து ஒரு கொட்டா கட்டிக்கிட்டே தான் கேட்டாங்க அப்போ எங்க முன்னோர்கள்லாம் சொன்னாங்க ஏம்பா இது வந்து தர்கா கட்ட போறீங்க தானே இது இது பண்ணிக்கோ நீங்கள் வந்து நமஸ் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து ஆச்சை பண்ண நீங்க கட்டிங்கன்னு சொன்னோம் அந்த சொன்னதுக்கு தான் ஐயா வந்து அப்போ இருந்தவங்களாம் வந்து நேர்மையாகவும் இருந்தாங்க முஸ்லீமுங்க அவங்க வந்து இடையில கொடுக்கல இப்போ இடையில் வந்தவங்க என்ன செய்தாங்க கேஸ் போட்டு இதை போட்டு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தில் தான் பண்ண பண்ண இதெல்லாம் அதுக்கு முன்னாடியில் வந்து எந்த தொல்லையும் இல்லை முன்னோர்கள் இருந்துங்களாம் எங்களுக்கு பாத்ரூம் வசதியில் அங்கே தானே சார் ஐயா போவோம் அது மாதிரி தானே ஐயா நாங்கள் இருந்தோம் எங்கள் அப்பாவிலேருந்து நாங்கள் அதுலேருந்து பசங்கள்லேருந்து அங்கே தான் தீன் போடுவோம் அது மாதிரி இந்த இடம் அது மண் இது இது பொறும்போக்கு யாரும் கேட்கறது கேட்கறதில்ல ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் வந்தார் முஸ்லீம் ஒருவர் இந்த இடத்த வந்து அவர் ஆக்கிரமி பண்ணார் அது வந்து இருக்குது அது போட்டால் கூட்டா எல்லாமே இருக்குது இது மாதிரி ஒன்று ஒன்று நிர்வாகம் பண்ணி இப்போ வந்து இவங்களுக்கு எங்களுக்கு இடம்ட்டு போட்டு அவங்க இது மாதிரி பண்ணி எங்களுக்கு தான் இடம்ட்டு கேஸ் அதெல்லாம் எங்கள் வீ எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் இறந்துட்டார் எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நாலு பேரும் பட்டு பட்டு இறந்துட்டாங்க மன ஓடச்சில்லாலேயே இப்போ நாங்கள் வந்து இது வந்து பொருளாதாரம் ஒன்றையும் இல்லை இதோ பார்க்குது எனக்கும் வந்து மூச்சு வாங்கும் அடிக்கடிக்கு நானும் மாத்திரை போட்டு தான் சாப்பிட்டுனு இப்போ வந்து நான் என் பொருளாதரத்துக்கு வச்சு இதுங்களை படிக்க வைக்கணும் நான் வாடகை கூத்து நிற்பனா வேறு என்னாயா என் கிட்டே இருக்குது யாருன்னாவோ எங்களுக்கு உதவி ஐயா அது போதும் என் பொய்யும் சேர்த்து பதினெட்டு வருஷம் ஆகுது கொண்டு என் புலிகளுக்கு கொத்தோம் வாழ்ந்து நிற்கிறேன் எனக்கிட்ட அது பார்த்திங்கன்னா கடவுள் நான் தோணாயா வேற என்ன ஏன் சொல்கிறதுனா சாப்பிட கூட உள்ளதாச்சு நெஞ்சு நிறுத்தி ரோட்டில் போட்டாங்க ஐயா அவங்க தான் ஆம்புலன்ஸ் விட்டுனு போய் அந்தளவுக்கு ஆகிடுக்கிறாங்க எங்களுக்கும் மூச்சு வாங்கும் இப்போ எதுக்கும் ஐம்பத்தெட்டு வயசு இதுங்களை எப்படி ஐயா நான் காப்பாற்றி ஐயா வாடகை கொடுக்க முடியும் ஐயா படிக்க வைக்கிறது சொல்லுங்க ஐயா என்னுடைய நேம் சசிகுமார் நான் ஒரு சோஷியல் ஒர்க்கரு இந்த மாதிரி மதினா பள்ளிவாசல் ஆரியபுரத்தில் பன்னெண்டு குடும்பத்தை சேர்ந்த பட்டியல் சமுதாயத்தை வந்து வீடுங்களைச்சிட்டாங்கன்ட்டு எனக்கு தகவல் வந்தது அதன் அடிப்படையில் நான் போனேன் போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மதினா பள்ளிவாசல் இப்படி தான் இருந்திருக்கு அதோடய தோற்ற இதுதான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அவங்க வந்து ஒரு அழைப்பானை போடுறாங்க ஓப்பனிங் சரமேக் நைன்டீன் நைன்டி த்ரீ அதுக்கப்புறம் இது அந்த போர்டில் இருக்கிறவங்க இந்த இடத்த ஆக்கிரமிப்புக்கிறாங்கன்ட்டு நைன்டி நைனில் போலீஸ் கேஸ் ஆகிருக்கு கமிஷனர் ஆஃபீஸில் ஸோ இது இது எப்படி இவங்களுக்கு சொந்தமான்ட்டு நான் ஆர்டிஐ மூலம் நில அளவு மதிப்பீட்டாளர் போட்டேன் போட்டவுடனே அவங்க க்ளீனாக சொல்கிறாங்க இது வந்து சர்க்கார் புறம்போக்கு இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் சுமார் கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டி ஆரம்பத்துலேருந்து எழுபது வருஷம் மூலமாக பட்டியல் சமுதாய மக்களும் மதினா பள்ளிவாசலில் இருக்காங்க இப்போ திடீர்னு இந்த நிலத்தை ஆக்கிரமிக்கணும்ன்ட்டு போலி ஆவணம் தாச்தாரங்களை வச்சு போலி ஆவணம் வச்சு இந்த மொட்டுமொத்த வீடியோ இடிச்சிருக்காங்க அவங்க ஒர்க் ஒக்போர்ட்லேருந்து ஒரே ஒரு இவங்க எங்களது சொத்துன்னு ஒரிஜினல் ஆவனை எதுவுமே கோர்ட்டில் பொசிட் பண்ணாமல் இந்த வீடை இடிக்கணும்ட்டு ஒரு ஒரு டெமானிஸ்ட் ஆர்டர் வாங்கி வந்துக்கிறாங்க அந்த ஆர்டர் மேலே இவங்க ஸ்டே போட்டோம் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டில் காவல்துறையோடு வந்து எடுத்து இடித்து போட்டாங்க இப்போ இந்த மக்களுக்கு இந்த இடம் சொந்தம் பதினைஞ்சி வருஷம் இருபது வருஷம் இருந்தாலே இந்த இடம் வந்து பட்டியல் சமுதாயத்தில் யார் இருந்தாலும் அரசாங்கம் கொடுக்கணுன்றது ஒரு விஷயம் ஜியோ பாஸ் ஆகிருக்கு அதன் அடிப்படையில் இந்த மக்களுக்கு எல்லாம் இந்த பன்னெண்டு கொடுத்தனா இருக்க இந்த சுமார் மூணு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இவங்க இருக்கும் இந்த குழந்தைங்கள்லாம் படிக்கணும் இதே ஏரியாவில் ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது இவங்க எல்லாம் நீங்கள் நடுத்தருவில் இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க இஎம்ஐ போட்டு வாங்கின எல்லா சாமானும் ரோடில் இருக்குது கவர்மெண்ட் உடனே நடவடிக்கணும் சம்மந்தப்பட்ட தாசில்தார் டிஆர்ஓ சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் மயிலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து இதெல்லாம் உண்மையான ஆவணங்கள் போலி ஆவணம் மோசடி பண்ண நபர்களை கைது செய்யணும்னு